சாதாரணமான ஒன்றை செய்தும் அதை மிகச்சிறிய தவறானதை செய்தும் சரியாக முடிப்பார் என்றால் உங்களை ஜெயம் கொள்ள வைத்தார் என்று அர்த்தம், வெற்றி சிறக்க பண்ணினார் என்று அர்த்தம். தேவன் நான் சரியா எல்லாத்தையும் செய்வேன் சொல்லல, நீ செய்யறதெல்லாம் சரியா மாத்துவேன் சொல்லியிருக்கிறார். அதான் வாக்கு தத்தம். நீங்க ஜெயிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை, நீ செய்யறதெல்லாம் ஜெயிக்கிறதா மாத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஜெயிப்பது வேறு, சரியாக செய்து சரியாக முடித்தால் ஜெயித்தீர்கள். நீங்கள் சாதாரணமான ஒன்றை செய்தும் அதை மிகச்சரியா தவறானதை செய்தும் சரியாக முடிப்பார் என்றால் உங்களை ஜெயம் கொள்ள வைத்தார் என்று அர்த்தம், வெற்றி சிறக்க பண்ணினார் என்று அர்த்தம். தேவன் நான் சரியா எல்லாத்தையும் செய்வேன் சொல்லல, நீ செய்யறதெல்லாம் சரியா மாத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அதான் வாக்கு தத்தம். நான் வெற்றி சிறப்பேன் என்று அவர் சொல்லவில்லை, என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், பாசிவ் வாய்ஸ். ஆமா, செய்யப்பாட்டுவினை, நான் செய்கிறதை வெற்றி சிறக்கிறதாய் மாற்றுகிற தேவன், நமக்கு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். இட் இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட், விக்டரி இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட். ஆமா, இட் இஸ் நாட் அ கோல் டு அச்சீவ், இட்ஸ் அ கிஃப்ட் டு ரிசீவ். ஜெயம் கொடுக்கிற தேவன், அவருக்கு பேரு ஜெயம் தான் கொடுப்பாராம். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிற நலம் செய்கிற எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராது என்பதை அறிந்து, நான் என்ன செஞ்சாலும் அதுல எம்டியே கிடையாது, அது ஃபெயிலியரும் கிடையாது, அது யூஸ்லெஸ்ஸும் கிடையாது. மூணு ஸ்டாண்டர்ட் இருக்கு, சக்சஸ், ஃபெயிலியர், ரெண்டுமே இல்லை சார், யூஸ்லெஸ். பைபிள் சொல்லுது அது விருதாவா இராது, நீ என்ன செஞ்சாலும் ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்காது, அவ்வளோதான். ஆமாம், நீ தொட்டுட்டு போனாலே அது ஒரு சக்சஸ் தான். ஆமாம், ஆமேன், 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 ஆமேன். ஏனென்றால் தேவன் அந்த வாக்கு திட்டத்தோடு நம்மை இணைத்திருக்கிறார். அது வந்து உலகத்தின் மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் அந்த வாக்கு தத்தம் பாருங்க. அது சுத்தி சுத்தி இருக்கிறதெல்லாம் தவிடு பொடி ஆக்கி அது தான் நினைச்சதை முடிச்சிட்டு தான். அப்படி ஒரு வாக்கு தத்தம் சுத்தி சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு உங்களுக்குள்ள. அது என்ன செய்தான், உங்களை செல்லுமிடமெல்லாம் வெற்றி சிறக்க பண்ண வைக்கிறது. அச்சா அச்சா, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசையும் வெற்றியோடு தொடர்புடையது, வெற்றியோடு தொடர்புடையது. நான் வெற்றியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே, நான் வெற்றி பெற்றவனாய் இருக்கிறேன். எனக்காக என் பெயரில் ஒருவர் ஏற்கனவே வெற்றியை பெற்றுவிட்டார். கையை தட்டினவர்களுக்கு ஆமே. நான் அங்கே எடுக்கிறேன், உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கள் உலகத்தை ஜெயித்தேன்னு மெசேஜை முடிச்சு நீங்கள் லைவில் என்னன்னு வந்து பார்க்குறேன். செல்வா அதே மெசேஜ் கொடுக்குறாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு திடன்களும் உலகத்தை ஜெயித்தேன். என் அன்புக்குரியவர்களே, அதான் என்ன பேசுறாரோ, நான் இங்க இருந்தா தான் பேசியிருப்பேன், தேவனா தான் உங்கள்ட்ட பேசிட்டாரு. நான் ஜெயிச்சேன் நீ பயப்படாதன்னு கர்த்தர், நீங்க ஜெயிச்ச நாங்க ஏன் பயப்படாமல் இருக்கணும், ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஜெயிச்ச நீங்க பயப்படாமல் இருக்கணும், நாங்க ஜெயிச்சா நாங்க பயப்படாமல் இருக்க முடியும். அவர் சொல்ற, நான் ஜெயிச்சிட்டே நீ பயப்படாதன்றார். எவனோ ஒருத்தன் பரிச்சு எழுதிட்டு வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் நீ பயப்படாதன்னு என்ன அர்த்தம், அது எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. ஆனால் வெளியில் வந்து பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறவர் உங்கள் பேரில் பரிச்சு எழுதிட்டு வந்து சொல்கிறாரு, பயப்படாத நான் பாஸ் ஆகிட்டேன்ற. ஆமாம், அதான் நான் கேட்டேன், வெள்ளை குதிரை ஓடுது, நான் ரூபா வெள்ளை குதிரை மேலே கட்டியிருக்கிறேன், வெள்ளை குதிரை ஜெயிச்சிருச்சு, வெள்ளை குதிரை ஜெயிச்சிச்சா நான் ஜெயிச்சிட்டேனா, வெள்ளை குதிரை ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம். ஏன் சொன்னால் நான் ஜெயிச்சிட்டேன், அப்போ நான் ஜெயிச்சிட்டேன், கையை தட்டு ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஜெயிக்கும் போது அவருக்குள்ள நானும் ஜெயிச்சிட்டேன். இல்லை, அங்கே நான் பேசினதை உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ப்ரீவியூ. அப்போ அவர் ஜெயிக்கும் போது நானும் ஜெயித்தேன். எப்படி நான் ஜெயித்தேன், ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தானா, ஈசாக்கு பிறக்கலை, யாக்கோபு பிறக்கலை, லேவி பிறக்கலை, இவன் எவனுமே பிறக்கலை, இவன் எல்லாரும் இவனுக்குள்ள இருந்தாங்க. இவன் வந்து தசமபாவம் கொடுத்ததப்ப பைபிள் சொல்லுது, இவன் தசமபாவம் கொடுத்ததுனாலே இவனுக்குள் இருந்த லேவியும் தசமபாகம் கொடுத்ததாக தான் கணக்குன்றான்.
நான் என்ன சொல்றேன், அவர் ஜெயிச்சப்ப அவருக்குள்ள நான் இருந்ததுனால நானும் ஜெயிச்சதான் கணக்கு. கைய தட்டு, ஹல்லேலூயா. சோ அவருக்குள் நான் இருந்தபடியால் அவர் ஜெயிக்கும் போது according to the word of God நானும் ஜெயித்ததாக கருதப்படுகிறேன். லேவி பிறக்கவே இல்லை, ஆனா லேவி தசமபாகம் கொடுத்தான்றான் பைபிள். எப்படி சார் கொடுத்தான்? ஆபிரகாம் குள்ள அவர் இருந்தான், அதனால ஆபிரகாம் கொடுத்தப்ப லேவியும் கொடுத்தான். அப்படி இயேசு ஜெயிச்சாரு, இயேசுக்குள்ள நான் இருந்தேன், அவர் ஜெயிச்சதுனால நானும் ஜெயிச்சிட்டேன் சார். ஜெயிச்ச பிறகு எனக்கு பரலோகத்தை தரலனா அதான் மேட்டர். நீங்கள் இனிமேல் ஜெயிக்கும்படி அழைக்கப்படவில்லை, ஏற்கனவே பெற்ற ஜெயத்தில் மிதக்கும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். இந்த இரவு நீங்கள் மிதக்குகிற இரவு, வெற்றியின் களிப்பில் மிதக்கிற இரவு, கொண்டாடுகிற இரவு. ஏனென்றால் நாளைய நாள் இதிலும் மேன்மையான நாள். ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா.